சார் வாங்க சார் சாப்பிடலாம் ஐயோ சாரி சார் நான் தான் உங்களை கூப்பிட்டுருக்கணும் மறந்துட்டேன் நீங்களே வந்துட்டீங்க வாங்க சார் வந்து உட்காருங்க சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்தவங்கள சரியா கவனிக்கலனா அக்கா ரொம்ப கோச்சுப்பாங்க நீங்க வாங்க சார் நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க சார் வாங்க சார் நீங்களும் ஃபேமிலில ஒருத்தர் தான் வாங்க வாங்க உட்காருங்க ஜெயந்தி சார் கேசரி வேமா சாப்பிடுங்க நம்ம வீடு சாப்பிடுங்க நல்லா இருக்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டுமா கொஞ்சம் வேமா கேசரி வேற ஃபுல்லா சாப்பிட்டேன் இங்க இரு இரு சகல அவசரப்படாத வக்கீல் சார் எங்க வீட்டு கேசரி எப்படி இருக்கு எப்படி இருக்கா இந்த மாதிரி கேசரி சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு சகல இவர் கேசரி சொல்ற மாதிரி தெரியல சகல அப்புறம் வேற என்ன அல்டிமேட் சார் சூப்பரா இருக்கு ஏன் உங்க ஊர்ல ஹோட்டல் இல்லையா ஹோட்டல் இருக்கு ஆனா இந்த மாதிரி கேசரி கிடைக்கும் ஜெயந்தி கொஞ்சம் போட என்ன சகல உன் பொண்டாட்டி உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போகுது இரு சகல அவளை நான் வச்சுக்கிறேன் ஐயோ சகல அவன் பொண்டாட்டி அவளை போய் வச்சுக்கிறேங்கிற ஆமா எப்படி இருக்குன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சது போய் பார்த்துட்டு வருவோம் எங்க கொஞ்சம் வைக்கட்டுமா டேய் அவர் நம்ம வக்கீல் தானே ஆமாக்கா நாம தானே அவரை கவனிச்சுக்கணும் ஆமாக்கா அக்கா இந்த குடும்பம் அவருக்கு சோறு போட்டே கவர் பண்ணிடுவாங்க அதனால அந்த வாய்ப்பை நாம கொடுக்கவே கூடாது அக்கா இவர் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆமாடா இப்ப பாரு போ போ நீ போய் சாப்பிடு போ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நல்லா கவனிக்க வேண்டாமா இன்னும் கொஞ்சம் வெய் வெய்மா கொஞ்சம் வெய் போதும் போதுங்க நிறைய சாப்பிடுங்க என்ன நீ இப்படி கிள்ளி வச்சிட்டு இருக்க நல்லா அள்ளி வைக்க வேண்டாமா அப்பதான் எங்க போனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டு சாப்பாட்ட மறக்காம இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவரு அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவரு வீட்டுக்கு வந்து விருந்தாளியே சரியா கவனிக்கலனா அத்தை ரொம்ப கோச்சுக்குவாங்க இல்லாத திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற நீ இந்த கேசரிக்கு என்ன பண்ணுவே தெரியும் சகல சகல அண்ணி தட்டுல கொஞ்சம் கேசரி இருக்கு அவங்க அக்கம் பக்கம் திரும்பும் போது அக்கா எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் வரேன்டா
கொஞ்சமா வைக்க. ஜெயந்தி, நீ உட்கார்ந்து சாப்பிடுமா? பார்த்து சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஆமா மகேஸ்வரி, நீ உட்கார்ந்து சாப்பிடு, அவ பாத்துக்குவா. இல்ல அத்த, யாசிரி உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. சாப்பிடுவா, அதனால இப்போ அவ சாப்பிட்டுட்டோம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஜெயந்தி நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்க. கேளு, சாப்பிட்டீங்கனா எந்திரிச்சு ஓடுவீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சித்தி, நீங்க ரெண்டு பேருமே உட்காருங்க. இன்னைக்காவது நீங்க ரெண்டு பேருமே எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். ஐயோ, என்ன பூவரசி, எவ்வளவு வேலைதான் நீ பண்ணுவ சொல்லு. மாப்பிள்ளைய கவனிச்சுக்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தல, இதுல எங்களை வேற கவனிச்சுக்கியா? முதல்ல நீதான் சாப்பிடணும், வந்து உட்காரு. உங்களுக்கு சாப்பாடு பரிமாறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. போங்க, போய் ரெண்டு பேரும் உட்காருங்க. போங்க, சீக்கிரம் போங்க, போங்க சித்தி. ஏற்கனவே மாப்பிள்ள டேபிள் கடையில கனெக்ஷன் கொடுத்தவர். சாப்பிடுங்க. சரிங்க அங்கிள். சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. எனக்கு போதும்மா, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன். பரவாயில்ல சார், என்னங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இங்க பார்த்து சாப்பிடுங்க. என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு சகல. ஆனா ஒண்ணு சகல, நல்லா நினைச்சுப்பாரு, இந்த ஆள் பொண்டாட்டி மட்டும் இன்னைக்கு வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. சகல சகல, உன் பொண்டாட்டி தனியா ஒதுக்கி வச்சிருப்பாரு, அந்த பாதம் பருப்பேன். சாரி சகல, சாப்பிடு சகல. இப்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு சகல. பூவரசி, மாப்பிளைக்கு இன்னும் கொஞ்சம் கேசரி வேமா? மாப்பிளைக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாப்பிள, உங்களுக்காக தான் பண்ணுது ஸ்பெஷல். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் வைக்கப்பட மாட்டேன். சாப்பிடுங்க மாப்பிள. முந்திரி சாப்பிடுறது நாம, இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு ஓடுறாங்களே, எந்திரிச்சு ஓடுறாங்க. ஐயோ, சொல்லிடு என்ன சொல்ல நடக்குது.
சாப்பிடாமலே இருந்தா கதிர்க்கும் பூ வரிசைக்கும் வச்சத இப்ப கீர்த்தியும் செல்வம் இல்ல சாப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க சகல என்ன தவிர நான் பாத்துக்கிறேன் கீர்த்தி என்ன பண்ற என்ன மாச்சி என்ன ஆச்சு இப்படிதான் ஓடி புடிச்சு சாப்பிடுவாங்களா ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டேன் ஆமா ஆமா எனக்கு ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு பசிக்குது நீ முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு வா 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 சாப்பிடுங்க தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருமா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில தான் தங்க போறாரு ஹோ அப்படியா இவர நான் என்னன்னு கூப்பிடுறது நீ சார்னே கூப்பிடுமா இவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா சார்னு கூப்பிடுறதுக்கு நான் அவரை சார்னு கூப்பிட மாட்டேன் வேற என்ன சொல்லி கூப்பிடுறது சொல்லிட்டாங்க இனிமே நான் உங்களை அங்கிள் தான் கூப்பிட்டு போறேன் ஓகே ஏன் சகல இந்த பொண்ணு அவரை அங்கிள்னு கூப்பிடலாமா அட எப்படி வேணாலும் கூப்பிட்டு சகல இன்னைக்கு என் பொண்டாட்டி கூப்பிடலான்னு பாப்போம் என்ன பண்ண போறாரு பாவம் சகல இதே அவங்க பொண்டாட்டி இங்க இருந்திருந்தா அவங்களுக்கு இவரோட ஃபீலிங் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்றது ஐயோ அம்மா என்னமா அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க எனக்கு போதும் நீ மாப்பிளைய கவனி பேச்சு கொடுத்து இவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்
ஏம்மா பூவரசி? என்னம்மா இன்னும் தூங்கலையா? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் தூக்கம் வரல சார். நீங்க தூங்கல? இல்லம்மா, நான் சும்மா அப்படியே வெளியே காத்து வாங்கலான்னு வந்தேன். அம்மா, நீயும் கதிரும் லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்ட அப்படியா? ஆமா. கீர்த்தி மூலமா தான் நீயும் கதிரும் ஒருத்தர ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் லவ் பேர்ட்ஸ்னா கீர்த்தி தானா? உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. கல்யாணமாய் ரெண்டு மாசம் ஆகுது. எதுவும் குட் நியூஸ் இல்லையாமா? எக்ஸ்கியூஸ் மீ? இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, பொதுவா கல்யாணமானா சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்களோட லவ் மேரேஜ், எனக்கு உங்க லவ் மேரேஜ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியுமா, அதனாலதான் கேட்டேன். ஓ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ கீர்த்திக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுங்கிறது கூட தெரிஞ்சிருக்குமே. எனக்கு அதுவும் தெரியுமா. அந்த பொண்ணுக்கு சென்னையில தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப அவளுக்கு வேற யாருமே இல்ல. நீ தான் கூட்டிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே எனக்கு தெரியுமா. இது எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியாம போயிடுச்சு. எங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஃப்ரெண்டா இருந்தவ. அவளை குணப்படுத்துறத விட்டுட்டு எங்க கல்யாண வேலையை பாத்துட்டு இருந்தா அது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்கே செய்யற துரோகம். முதல்ல அவளை குணப்படுத்தணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க வாழ்க்கைய பத்தி யோசிப்போம். இது நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த முடிவுதான். கீர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே ஃப்ரெண்டா கிடைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தா அவங்களும் இப்படி ஒரு முடிவுதான் எடுத்திருப்பாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்னோட ஸ்டோரி வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் உங்க யாருக்கும் புரியாது. இல்லம்மா, அது நீங்க ஆக்சுவலா எங்க தாத்தா சொன்னாருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல. வீட்டுக்குள்ள வரதோட இருங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வராதீங்க. அம்மா பூவரசி, சரியா பதிலடி கொடுத்தாளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவளுக்கு உன்ன பிடிச்சிருக்கா இல்ல என்ன பிடிச்சிருக்கான்னு செக் பண்ண, அவ்வளவுதான். நீ அவளை சின்ன வயசுல இருந்தே அப்பா யாருன்னு சொல்லாம வளர்த்துட்டியா? அவ இது வரைக்கும் என்ன பார்த்தது கூட இல்லையா? அதனாலதான் நான் யாருன்னு தெரியாம திட்டிட்டு போறான். ஆனா அவ மனசுலயும் அப்பாங்கிற உணர்வு இருக்கு. போது, நிறுத்துங்க. எங்க அப்பா கொடுத்த லெட்டரை கொண்டு வந்ததுனாலதான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. என் பொண்ணுக்கு அப்பா பாசம் தேவல்ல. நான் உங்ககிட்ட போட்ட சவால் ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு தடவை அப்பான்னு அவகிட்ட ஏதாவது சென்டிமெண்டா பேசுனீங்க, நீங்க உங்க சவால தோத்துட்டதா அர்த்தம். உடனே உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கோபம், அதே திமிரு. இத்தனை வருஷம் ஆனாலும் இவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. பூவரசிக்கு ஏதாவது எடுத்து சொல்லி அவ லைஃப புரிய வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ வந்து இப்படி பேசுறா. வேற என்னதான் பண்றது? பூவரசி,
பூவரசி.